திருப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய கிருபையாலும் நமோ 108 திவ்ய தேச வைபவங்கள் அதனுடைய மகிமையை பார்த்துட்டுருக்கோம். இப்போது முதல்ல ஸ்ரீரங்கம் இதுதான் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஸ்ரீரங்கத்தினுடைய மகிமையை பார்க்கச்சே பெரியவா சொன்ன பல விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வருது. ஸ்ரீரங்கம் அப்படின்னாலே கோவில், கோவில்னா ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கம்னா கோவில். இங்கே இந்த கோயிலை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் சாதாரணமாக ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும், ஏதாவது ஒரு செயல் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நிறக்க பண்ணணும்னு சொல்லுவா பெரியவா. நான் நிறக்க பண்ணுறதுன்னா என்னன்னா கொஞ்சம் பணம் இருக்கிறவா வசதி இருக்கிறவாளை கேட்டால் என்ன சொல்லுவான்னா பிரம்மாண்டமாக பண்ணணும், அது மனசில் நிற்கிற மாதிரி பண்ணணும். இப்போது ராஜராஜ சோழன் கோவில் எடுத்தான், தஞ்சை பெரிய கோவில், என்னென்னா பிரம்மாண்டம், எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை நினச்சி தான் ஸ்ரீரங்கம் கோவில். எல்லாமே ஸ்ரீரங்கம் கோவிலில் பிரம்மாண்டம். கோவில் அப்படின்னா பெரிய கோவில், பெருமாள் அப்படின்னா பெரிய பெருமாள், தாயார் பெரிய பிராட்டியார், கருடன் பெரிய கருடன், பெரிய வசரம், பெரிய பெரிய மதில்கள், திருமதில்கள், பெரிய கோபுரங்கள், இது எல்லாமே பெருசு பெருசு பெருசு. ஒருத்தன் நினைச்சா எதையுமே பெருசாக பண்ணணும், அடுத்தவா வந்து அதை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நாம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சது, அப்படின்னு பகவானை நினச்சி பண்ண ஆரம்பித்தது. எல்லாமே பெருசு பெருசாக இருந்துருத்தோம். நாம் இதை நிறைய பார்த்தோம். என்ன பெருமாள் ஏன் பெருசாக இருக்குது? இப்போ பார்த்தோம் 7 நிலைகள் பார்த்தோம். எல்லாமே 7 உலகங்களை தாண்டி பெருமாள் இங்கே வந்து பூலோகத்தில் வந்து தன்னை தம்மையே தமக்கு நல்கி அமைந்திருக்கிறான் அப்படின்னா அதுக்கு பெரிய விஷயங்கள் இருக்குது. அங்கே எல்லாமே 7 நிறைய சொல்லிட்டு போகலாம் சார். 7 மதில்கள், 7 சுற்று, 7 நாச்சியார், 7வது அவதாரம் ராமன், ராமனுடைய வழி வந்தது ராமாவதாரத்தில் தான் விபீஷணன் மூலியமாக வந்து எழுந்தருளினார். 7 முறை குதிரையில் எழுந்திருதல் பெருமாளுடைய அந்த உற்சவாதிகளெல்லாம் பார்த்தா நிச்சோத்சவம், பிரம்மோத்சவம், மாசோத்சவம், பக்ஷோத்சவம், வருஷோத்சவம், இப்படி பலவிதமான உற்சவங்கள் இருக்குது. பிரம்மோத்சவங்களே 3 பிரம்மோத்சவங்கள், தை, பங்குனி, சித்திரை அப்படின்னு 3 பிரம்மோத்சவங்கள், இப்படி பல விஷயங்களில் பெருசு. உற்சவர் நம்பெருமாள், தாயார் ரங்கநாச்சியார், கருடன் அமிர்த கலச கருடன், புஷ்கரணி 9 புஷ்கரணி, சந்திர புஷ்கரணி, சூரிய புஷ்கரணி, வில்வ தீர்த்தம், நாவல் தீர்த்தம், அரசு தீர்த்தம், இது ஒன்னொன்னுத்துக்கும் விசேஷங்கள் உண்டு, ஒவ்வொன்றுத்துக்கும் விசேஷங்கள் உண்டு. விருட்சம் அப்படின்னு பார்த்தோம் பொன்னை மரம், அந்த பொன்னை மரத்தினுடைய விசேஷத்தை பார்த்தோம். ஆயில்ய நட்சத்திரக்காராளுக்கு இது என்ன விசேஷம்னு பார்த்தோம். இன்றைக்கி வேறு 2-3 விசேஷங்கள் நம்ம பார்க்க போகிறோம். விமானம் பிரணவாகிருதி விமானம், இது சில பேர் பிரணவாகார விமானம் அப்படின்னு சொல்லுகின்ற ஆகமும் பாஞ்சராத்திர ஆகமும்னு பார்த்தோம். இந்த பிரணவாகார விமானத்தில் இந்த பக்கம் பார்த்தேன்னா 4, அந்த பக்கம் பார்த்தேன்னா இன்னொரு 4 கலசங்கள். 4 கலசங்கள் தெரியும், 4 வேதங்களை ரெப்ரசன்ட் பண்ணுறது, மொத்தமாக 4, அதற்கு மேலே 4 8 கலசங்கள். 8 கலசங்கள் எதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னா பிரணவத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறது. அங்கே தான் இந்த யூனிவர்ஸுடைய சவுண்ட் ஆஃப் ஆரிஜின் உண்டானது. ஏன்னா அகார உக்கார மகார இதுன்னு இப்போ தான் நான் சொன்னேன் இல்லையா, அதனுடைய சவுண்ட் ஆஃப் ஆரிஜின் உண்டானது எங்கேன்னு பார்த்தோம்னா இங்கே தான், ஸ்ரீரங்கத்தில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விசேஷங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த விசேஷங்களில் நம்ம 2-3 விஷயத்தை பார்த்துட்டு உள்ளே போகலாம். அதாவது பெரியவா சொல்லுவா நம்ம ரொம்ப பிராகாரங்களெல்லாம் சுற்றி சுற்றி பார்க்க போகிறதில்லை. ஏன்னா இது முதல்ல பார்த்தோம் தர்மவர்மன் அப்படிங்கிறவன் தான் இந்த மயிலா கோவில் எழுப்பினான் அப்படின்னு. இந்த கோவில் எழுப்பினருடைய விசேஷங்கள் எப்படின்னா தர்மவர்மனுடைய வம்சத்தில் வந்தது, விபீஷணனுடைய ஆச்சரியத்தினால் விபீஷனுடைய அபிமானத்தினால் பெருமாள் இங்கே எழுந்துள்ளிருக்கிறார். இது காலாகாலத்தில் என்னாச்சுன்னா கொஞ்ச காலம் விபீஷன் போயிட்டா, அந்த தர்மவர்மனுடைய வம்சங்கள் போயிட்டா, அதற்கப்புறமா
கிள்ளிவளவன் ஒரு நாள் காட்டில் வேடையாட வந்தானாம். இது கிள்ளிவளவன் சொல்வதுண்டு, இல்லை தர்மவர்மனுடைய சோழ வம்சத்தில் வந்த வேறொரு தர்மவர்மன் சொல்வதுண்டு. இரண்டு விதமான அர்த்தங்கள் இதில் இருக்கு. இதில் என்னாச்சு, இந்த மண்மேடிட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவார். அந்த கலசங்கள் மட்டும்தான் வெளியில் தெரிஞ்சுன்னா, மற்ற எல்லாம் அந்த காவிரி கரையோரம் இருக்கு இல்லையா, காவிரியும் கொள்ளடையும் தெற்கையும் வடக்கையுமா இருக்கிறதுனால அந்த மண்மேடிட்டு போச்சுன்னு சொல்லுவார். அந்த சமயத்தில் மரத்தில் வந்த கிளி ஒன்று இதை வந்து தெரிவிச்சதாக சொல்லுவார். இது வந்து வைகுண்டவாசந்தான் வந்து இதை சொல்கிறது அப்படின்னே ஒரு ஐதீகம். அதனால் இப்போயே நம்ம பார்க்கலாம், போனோம்னா கிளி மண்டபம்னு ஒன்று இருக்குது. இப்படியும் மண்டபங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மண்டபங்களை உண்டாக்கியிருக்கா. இந்த ஏன் இங்கே வந்து நிறைவேற்றது அப்படின்றதுக்கு ஒரு கதையும் சொல்லுவார். இந்த தர்மவர்மன் வந்து ஒரு சமயம், நம்மளுக்கு தெரியும், தசரதன் வந்து புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினாராம். இந்த புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினதுக்கு இந்த தர்மவர்மன் இங்கேருந்து அங்கே போயிருக்கான், சோழ நாட்டிலிருந்து அங்கே போயிருக்கான். அங்கே போயிருக்குச்சு, அந்த சமயத்தில் ஸ்ரீ ரங்கநாதர் அங்கே சேவிச்சிருக்கான். அவனுக்கு ஒரு ஆசை, அந்த ரங்கநாதர் தன் கூட வந்து தங்கிட்ட இருக்கணும்னு. அப்போது தசரதன்ட கேட்டிருக்கான், வரணும்னு பிரார்த்திச்சிருக்கான். அவர் அங்கே ஆறாறு மணியில் இருக்க பிரமாள் எப்படி தருவார்னு விட்டுட்டார். ஆனால் பிற்காலத்தில் இங்கே வந்து எழுந்தருளியதாக, அதனால தான் பீஷ்மன்கிட்ட அவனுடைய ஆசையும் நான் பூர்த்தி செய்வதாக இருக்கட்டும், உன்னுடைய ஆசையும் பூர்த்தி செய்வதாக இருக்கட்டும் அப்படின்னு இன்னும் இது ஒரு கதையும் சொல்லுவா. இன்னொரு கதை, கங்கைக்கும் காவேரிக்கும் சண்டை உண்டாச்சான். காவேரி சொன்னால நான் தான் பெரியவள்னு சொல்லணும் அப்படின்னு. எப்படி ஒத்துப்பா, கங்கையும் காவேரியும் இருக்குச்சே, காவேரி பெரியவள்னு எப்படி ஒத்துப்பா? இருந்தாலும் காவேரிக்காக ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால பெருமாளுக்கு வந்து எழுந்தருளினான். இப்படின்னு நிறைய க்ஷேத்திர திருத்தல பெருமைன்னு சொல்லுவாள். க்ஷேத்திர விமர்சனங்கள் நிறைய இருக்கு. இதில் நம்ம பின்னாடி ஒன்று பார்க்க போகிறோம், என்னென்னா சகஸ்ரநாமத்தினுடைய விசேஷங்கள். இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 1000 நாமாக்கள் இருக்கு. இந்த 1000 நாமாக்களை வந்து நம்ம பெரியவா எப்படி பிடிச்சிருக்காங்கன்னா, 10 சதகங்களாக பிரிச்சிருக்கா. தசம்னா 10, சதம்னா 100. விஸ்வ சதகம், அச்சுத சதகம், சர்வகிருத்து சதகம், யுகாதி சதகம், அணைய சதகம், சரீர பூதபிரு சதகம், வாசுதேவ சதகம், சுலோச்சன சதகம், அக்க சதகம், ஸ்வஸ்தித சதகம்னு 10 சதகங்களாக பிரிச்சிருக்கா. இந்த சதகங்களை வச்சு தான் இந்த ஒவ்வொரு சதகத்துலேயும் 100 அப்ராக்சிமேட்டாக 108 இல்லை 100 வரும் ஸ்லோகங்கள் வரும். இந்த 100 ஸ்லோகங்களை இந்த திவ்யதேசங்களுக்காக வகைப்படுத்தியிருக்கா. அதில் இந்த பெருமாளுக்கு, ஸ்ரீரங்க பெருமாளுக்கு என்ன திவ்யதேசத்துக்கு, இந்த திவ்யதேசத்துக்கு இந்த பெருமாளுக்கு என்னென்ன நாமாக்கள் வர்றது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு விசேஷம். இதற்கடுத்தராக இந்த கோவில் அமைப்புன்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் சோழ மன்னர்கள் மட்டுமல்ல, பாண்டியர்கள், விஜயநகர மன்னர்கள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் இப்படி தொடர்ந்து பணி செஞ்சுட்டே இருந்திருக்கா. நிறைய பணிகள், ஒன்றொன்னா பணிகள் செஞ்சுருந்துருக்கா. அப்படி பணி செஞ்சு தான் கொஞ்சமாக இந்த கோவிலை பெரிய பிரம்மாண்டம், அவளுக்கு ஆசை பிரம்மாண்டம் ஆக்கணும் அப்படின்னு, எல்லாருக்கும் பிரம்மாண்டமாகணும் அப்படின்னு ஆசை. அப்படி பிரம்மாண்டமான 236 அடி கொண்டது. இப்போ புதுசாக நம்ம ஜிஆர் சுவாமிகள் கட்டிருக்கார் இல்லையா, அந்த ராயகோபுரம். ஆக்சுவலாக மற்ற கோபுரங்களை கட்டி இந்த கிருஷ்ணதேவராயர் இந்த கோபுரத்தை மொட்டை கோபுரமாக விட்டு சென்றாராம். அந்த விட்டு சென்ற மொட்டை கோபுரத்தை பூர்த்தி செய்தவர் நம்முடைய ஜியர். அந்த ஜியர் இப்போ 236 அடின்னு சொல்கிறதுண்டு, 246 அடின்னு சொல்கிறதுண்டு. இதுதான் இந்தியாவிலேயே மிக பிரம்மாண்டமான 13 நிலைகளை கொண்டது, 12 கலசங்களை கொண்டது. அதாவது கீழ் 4 மேல் 4 அப்படின்னு சொல்லுவார் ஒவ்வொரு கலசங்களுடைய விமானம். இந்த முதல்லையே பார்த்தோம், அந்த இது வந்து நான் சொல்கிறது வெளியில் இருக்கிற நிலை, உள்ளுக்குள்ளே இருக்கிற விமானத்தினுடைய பிணவாகிருதி விமானத்தை பற்றி நான் சொல்ல வரல. இது இந்த டோட்டல் கோபுரம் இருக்குல்ல, இது 240 அடின்னு சொல்கிறது உண்டு. ஏன்னா ஓவராலாக கிட்டத்தட்ட 150 ஏக்கருக்கு மேலே, 156 ஏக்கர் இந்த விஸ்தீரணம்னு சொல்லுவாள் இல்லையா, அவ்வளவு பெரிய விஸ்தீரணம் உள்ள கோவில் அது. எவ்வளோ சன்னதிகள் இருக்குன்னா, 54 சன்னதிகள் இருக்கான்.
54 சன்னிதிகள், 21 கோபுரங்கள். 54 சன்னிதிகள் இருக்கணும்னா எவ்வளோ கோபுரங்கள் இருக்கணும்? 21 கோபுரங்கள். இதெல்லாம் மெஜாரிட்டி இந்த ஒரே ஒரு ராயர் கோபுரத்தை தவிர, சுவாமி ஹரிசங்கர் கட்டினதை தவிர மற்ற எல்லாமே 20 கோபுரம் 12 நூற்றாண்டிற்கு முன்னாடியே கட்டப்பட்ட கோபுரங்கள். அது மட்டுமில்லை, நாம் பார்த்தோம் இந்த ஏன் இந்த 9 தீர்த்தங்கள் அப்படின்னு, உடலுக்கு 9 வாசல் அப்படின்ட்டு 9 தீர்த்தங்களாக இருக்குது. 1000 கால் மண்டபத்தையும் நம்ம கேட்டிருப்போம். இதெல்லாம் மற்ற விஷயங்கள்லாம் நிறைய நமக்கு ஹிஸ்ட்ரி மற்ற விஷயங்கள்லாம் தெரியும். அதில் இந்த ராஜகோபுரம் வந்து 13 கலசங்களை உடையதுன்னா கிட்டத்தட்ட 135 140 கிலோ வெயிட் உள்ளதான் ஒவ்வொரு கலசங்களும். 10 அடி உயரமும் 5 அடி அகலமும் உடையது. இதை தவிர இந்த விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் தான் விசேஷங்கள். இது ரொம்ப 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 சுக்கிரனுக்கு உகந்த ஸ்தலம். சுக்கிரனுக்கு உகந்த ஸ்தலம் மட்டுமில்லை, இந்த ஸ்தலங்கள் யார் வந்தாலும் அவளுக்கு உகந்ததாக போகக்கூடிய ஸ்தலம், இருக்கக்கூடிய ஸ்தலம். கம்பர் தன்னுடைய ராமாயணத்தை ராமாவதாரம் அப்படின்னு எழுதினார் இல்லையா, அந்த ராமாவதாரத்தை அரங்கேற்றம் பண்ணின இடம் இந்த இடம் அப்படின்னு சொல்லுவார் கம்பராமாயணம். அவருடையும் நரசிம்மரை பற்றி அதில் எழுதி இரண்ய வதைப்படலம் அப்படின்னு எழுதி கம்பராமாயணத்தில் அதை படிக்கச்சு நரசிம்மரே இருந்து தலையசைச்சதா ஆகா ஆகான்னு சொன்னதாகவும் ஐதீகங்கள் உண்டு. இதெல்லாம் ரெப்ரசன்டேஷன். இதெல்லாம் அதாவது இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் போய் ஒரு குறை சொல்கிறோம் பெருமாள்கிட்ட அப்படின்னா அந்த பெருமாள் நம்மளுடைய குறைகளை கேட்டுருக்கான், கேட்டுட்டு தீர்ப்பளிக்கிறான், அதற்குரிய நிவர்த்தியை செய்கிறான் அப்படிங்கிறத இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய தாத்பரியங்கள். இதுக்கெல்லாம் உதாரணங்கள் இதெல்லாம் இப்படி தான், பலவிதமான உதாரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இப்படி இதுக்கு கம்பரம் பார்த்தோம் ஆண்டாள் ஒவ்வொரு ஆழ்வாராக பார்க்கறதுக்கு முன்னாடி ஆழ்வார்களுடைய மாண்பில் அத்தனை 11 ஆழ்வார்களும் இதில் பாடியிருக்கா அப்படின்னா, மங்களாசாசனம் பண்ணிருக்கா அப்படின்னா கிட்டத்தட்ட 247 பாசுரங்கள் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பாசுரங்கள் இருக்கிறதுலேயே அதிகமாக மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பெருமாள் அப்படின்னா நம் பெருமாள் தான், இவர் தான் நம்மாழ்வார். என்னென்ன ரொம்ப அழகு பாருங்கோ, ஒன்று ஒன்று ஒவ்வொரு ஆழ்வாரும் ஒவ்வொரு விதத்தில் பெருமாளை அழுகிருக்கான்னு அர்த்தம். ஒவ்வொன்றும் அந்த அந்த அழகு இருக்கே, அந்த அழகை என்ன வேணாலும் சொல்லிகிட்டே போகலாம், அழகான அழகு. நம்ம ஆழ்வார் முதல்ல சமாதானம் பண்ணி வைக்கிறாராம், அடுத்தது தொண்டரடி பொடியாழ்வார் திருமாலை கட்டி தருகிறார். என்ன திருமால்? நந்தவனம் வைத்து பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் அமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்த லோகமாலும் அச்சுவை பெருன வேண்டேன் அரங்கமா நகருளானேன்னு திருமாலை கட்டித்தராராம். திருவங்கை மன்னன் இருக்காரே, அவர் பார்த்தார் நீ திருமாலை தானே கட்டித்தரை, நான் மண்டபம் மதிலெல்லாம் கட்டித்தரேன்னு அவர் மண்டபம் மதிலும் கட்டித்தந்தாராம். இவாளெல்லாம் பார்த்தார் பெரியாழ்வார், உங்களால் ஒன்றுமில்லடா கொடுக்கறதுக்கு, என்கிட்ட ஒரு குழந்தை இருக்கான்னு அந்த பெண் குழந்தையே கொடுத்து மாமனாராக்கின்றாராம் பெரியாழ்வாள். இப்படி அந்த பெண் குழந்தையாக அவதரித்தவள் ஆண்டாள். ஆண்டாள் அங்கேயே ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்து நம் பெருமாளிடம் ஐக்கியமானவள் ஆண்டாள். இதையெல்லாம் பார்த்தார், இந்த விசேஷங்கள்லாம் கேட்டார் குலசேகராழ்வார். அப்படியே பெருமாளை திருமொழியாக்கி இமைக்காம பார்த்துட்டே இருக்காராம். இதில் இன்னொருத்தர் சந்தக்கவி பாடுவதிலேயே வல்லவராக விளங்கியவர் நம்ம திருமழிசி பெறார். இரு அரங்கமும் பொருந்து என்புரியி நோக்கிலீர் ஒரு அரங்கம் ஆகி நின்ற உண்மை ஒன்றை ஒருக்கிலீர் கரு அரங்கம் ஆகி நின்ற கற்பனை கடந்தவர் திரு அரங்கம் என்னீர் தெளிந்திரும் வல்லீரோ அப்படின்னு சந்தக்கவி பாடி சிந்து புனைகிறாராம் திருமழிசி பெறார். இதில் முக்கியமாக எல்லா ஆழ்வாரிலும் வந்துட்டா ரெண்டு பேர் வரல, இவா சுத்தி 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 வந்து பொய்கையும் பூதமும் சுத்தி சுத்தி வந்து அந்தாதியாக பாடி அசத்தராளாம். எப்படி இருக்கு பாருங்க கேட்கறதுக்கு, அந்த பெருமாண்ட எல்லாம் எப்படி இருக்கும்? இவளெல்லாம் பாடின பாட்டுகளை எல்லாம் நாம் திரும்ப திரும்ப பாடிகிட்டே இருந்தோம்னா தாமுகக்கும் தம் கையில் சக்கரமே போலாவோ, தானே தன்னை உகத்து கொள்ளும் பெருமான் அப்படிங்கிற ஆண்டாள் என்ன அழகு. இது தவிர நம்முடைய ராமானுஜர்
நம்முடைய வேதாந்த தேசிகள் இவ்வளெல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அழகழகா அழகழகான பாடல்கள். அதுவும் வேதாந்த தேசிகருக்கு இங்கே ராமானுஜர் தான் பலகாலம் இங்கே எழுந்தருடைய இருந்து இந்த கோயிலுடைய நிர்வாகத்தை சீர் செய்தவர்னா ராமானுஜர் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதற்கடுத்தது அந்த நிர்வாகத்திற்கு ஒரு கேடு வரும்போது மற்றவர்கள் இதை உள்ளே வந்து ஆக்குபை பண்ணுற போது அதை தடுத்து அவர்களுக்கெல்லாம் சிம்மமாக விளங்கியவர், கவிதார்க்கிக சிம்மம், சர்வதந்திர சுதந்திரர் என்று போற்றப்படக்கூடிய நம்முடைய ஆச்சாரியன் வேதாந்த தேசிகன். அதாவது அங்கே தான் அந்த இடத்துல இவர் மட்டும் இல்லை, மணவாள மாமுனிகள், மணவாள மாமுனிகளுக்குத்தான் சாதித்தால் பெரிய பெருமாள் உகந்து ஸ்ரீசைல தயாபாத்திரம் என்கிற அனுகிரகித்த க்ஷேத்திரம், ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் அப்படின்னு ஆரம்பித்து அந்த தனியனை சொன்னவர், அதற்கு பாத்திரமானவர் மாமுனிகள். இப்படி ஒவ்வொருத்தரையாக சொல்லிகிட்டே போகலாம். கம்மனுடைய பார்த்தோம், நம்முடைய ஜீயரை பார்த்தோம், இப்படி பலவிதமான கோணங்களில் சரி பெருமானை பார்க்கச்சே எதை எடுப்பது எதை விடுப்பதுன்னு தெரியலையா. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இந்த பெருமாளை பற்றி ஒரு தியான ஸ்லோகம் பண்ணியிருக்கா. ஸ்ரீரங்கே ரங்கநாத பணிபதி சயனோ தட்சிணா விவீக்ஷமானா கியாதம் சீதாம் சுதீர்த்தம் பிரணவ பரிணதம் தத்விமானம் சதிவ்யம் ஆத்யம் வக்தம் ஸ்வயம் ச ஸ்தலமதி சுபதம் ரங்கனை நாயகி ரங்கபூர்வா பூமேர் வைகுண்டமேதது ஜகதி விஜயதே ஹஜயந்து பிரசந்தா அப்படின்னு. இதில் நம்ம நிறைய விசேஷங்கள், பலவிதமான உற்சவங்கள் இந்த பெருமாளுக்கு. இந்த பெருமாளை பார்க்க பார்க்க காவேரி விரஜாசயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் அப்படிங்கிற ஒரு பெரியவன். இந்த சூழ்நிலைகளில் ஆதிசங்கரர் சொல்லியிருக்கார், நம்ம எல்லாருமே சொன்ன ஆதிசங்கரை விட்டுடலாமா, ஆதிசங்கர பகவத்பாதால் சொல்லியிருக்கார் பாருங்கோ, அனந்தரூபே நிஜபோத ரூபே பிரம்மஸ்வரூபே ஸ்ருதிமூர்த்தி ரூபே சசாங்க ரூபே ரமணீய ரூபே ஸ்ரீரங்க ரூபே ரமதாம் மனோம். மனசுக்குள்ளே எவ்வளவு அழகு மனசுக்குள்ளே இருக்குன்னு அவரை பற்றி சொல்கிற ஆனந்த ரூபம், அவனை பார்த்தாலே மனசுக்கு வரக்கூடிய என்னது ஆனந்த ரூபே நிஜபோத ரூபே பிரம்மஸ்வரூபம் அந்த பிரம்மஸ்வரூபியவன், ஸ்ருதிமூர்த்தி ரூபே சசாங்க ரூபே ரமணீய ரூபே ஸ்ரீரங்க ரூபே ரமதாம் மனோமே அமோகமுத்ரே பரிபூர்ண நித்ரே ஸ்ரீயோக நித்ரே. ஒரு நித்ரைக்கு எவ்வளவு நித்ரைகள் சொல்கிறார் பாருங்க, அமோக முத்ரை பரிபூர்ண நித்ரே ஸ்ரீயோக நித்ரே சசமுத்ர நித்ரே சசமுத்ர நித்ரே ஸ்ருதைக பத்ரே ஜகதேக நித்ரே ஸ்ரீரங்க பத்ரே ரமதாம் மனோமி. இந்த இப்படி ஒவ்வொருத்தரும் அவர்களால் முடிந்த அளவுக்கு பகவானை ஆசிரயிச்சிருக்கா, பகவானை அனுபவிச்சிருக்கா அப்படின்னு சொன்னோம். இவெல்லாம் ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் தான் அனுபவிச்சாளா அப்படின்னா அப்படிங்கிறது இல்லை. வெளியிலேருந்து யார் வந்தாலும் அவா கூட அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. திருக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் அப்படிங்கிற ஆழ்வார் அவ்வளவு அழகாம். இதில் ஒரு 1870 அந்த வருடங்களில், அதாவது 19th century வேண்டிய செகண்ட் ஹாஃபில் எட்வர்டு 7th அப்படின்னு ஒருத்தர் இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்தார். ஒரு மகாராஜா, பிரிட்டிஷ் மகாராஜா இந்தியாவில் சுற்றுப்பயணம் செஞ்சார். அப்போ வந்து என்னாச்சுன்னா, அந்த முகமதியர்கள் இருக்கா இல்லையா, முகமதியர்களுடைய படையெடுப்பு அதிகமாக இருந்தது. இந்த முகமதியர்களுடைய படையெடுப்புக்கும் இந்த இங்கிருந்தவாருக்கு அவருக்கு சண்டை போட்டு சப்போர்ட் பண்ணுறார். வடக்கிருந்து வந்த சம்பாயி குலத்தோர், அடுத்து இந்த பக்கம் இருக்கிற பாண்டியர், இவர்களுக்கெல்லாம் சண்டை நடந்துதான். இந்த சண்டையில் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறானாம் அவன். எட்வர்டு 7th பெருமாள்கிட்ட வேண்டிக்கணும் மட்டும் இல்லை, அவனுக்கு தெரிஞ்சிருப்பாருக்கும் அந்த பெருமாள்கிட்ட வேண்டிண்டா நாம் நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு அந்த பெருமாளும் அழு செஞ்சிருக்கார். அதே மாதிரி அவன் பொற்குவளை ஒன்றே பெருமாள் கோவிலுக்கு கொடுத்துருக்கானான், அந்த கோவிலை இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட பெருமாள் தயாகரன், காவேரியினுடைய தவம் நாம் பார்த்தோம்,
அதாவது என்ன இருந்தாலும் தான் நினைத்ததை நடத்தி கொள்ளக்கூடியவன், அடுத்தவர்கள் அடியார்கள் என்ன நினைக்கிறாளோ அதை சாதித்து தரக்கூடியவன், இப்படிப்பட்ட பெருமாள் ஸ்ரீரங்கநாதன். திருவழிசைப்பிரான் பாடுறார், கொண்டை கொண்ட கோதை மீது தேனிலாவு குனிகான், உண்டை கொண்ட அரங்கமூட்டி உள்மகிழ்ந்தன் அதனுள், நண்டையுண்டு நாரை பேர வாய் வாழைப்பாய நீளமே, அண்டை கொண்டு கொண்டை வையும் அந்த நீர் அரங்கமே அப்படிங்கிறார். அரங்கு அந்த நீர அரங்கத்தை பற்றி இவர் இப்படி பாடச்சு நம்ம திருமாலையில் அவர் என்ன பண்ணுறார், என்னால் இந்த இடத்த விட்டு போகவே முடியல, நான் வேற எங்க அந்த எனக்கு சொர்க்கமே கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், எனக்கு ஒன்றுமே கிடையாது, வேதம் நூல் பிராயம் நூறு மனுஷர் தான் புகுந்தனும் பாதியும் உறங்கி போகும், நின்றதில் 15 ஆண்டு பேதைப்பார் உள்ளதாகும், பிணி பசி மூப்பு துன்பம், ஆதலால் பிறகு வேண்டேன் அரங்க மாநகருளானே, உன்னை பார்த்தாச்சு இது போரும் எனக்கு வேற பிறவியே வேண்டாம், காவலில் புலிதனை காவலில் புலனை வைத்து கலிதனை கடக்க பாய்ந்து நாவலிட்டு விழிதருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே, மூவலகம் உண்டு மகிழ்ந்த முதல்வனின் நமங்கற்ற ஆவலர் புலமை கண்டாய் அரங்கமான அருளானே. இப்படி நிறைய சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அவர் பாட்டுக்கு மண்டில முரணும் சோலை, மயில மாவும் சோலை, குடையசை முடியை வைத்து உணவசை பாதம் நீட்டி, இப்படி இவர்லாம் இப்படி சொல்லச்சே என்னால் இவ்வளோலாம் பாட முடியாது, நீங்கள்லாம் 100 பாட்டு பாடுறீர்கள், 20 பாட்டு பாடல், 40 பாட்டு பாடல், எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை, அந்த அரங்கனை பார்த்தாலே போரும், அந்த அரங்கனுடைய கண்கள் பட்டாலே போரும் அப்படிங்கிறார். இந்த இவர் பக்கத்தில் காவேரி கரையில் வந்து அரங்கனை குறித்து அப்படியே நின்று பாடிட்டே இருப்பார். மற்ற பாடல்கள்லாம் நமக்கு கிடைக்கல திருப்பாணாழ்வார் அப்படின்னு, ஏன்னா அந்த காலத்தில் ஒரு சில வழக்கங்கள் இருந்தது, அந்த வழக்கங்களை நம்ம மதிக்கணும். அப்படி இவர் தானும் கோவில் உள் செல்லாமல் அரங்கன் தன்னை கூப்பிடுவான், அன்ற கூப்பிடும் நாள் வரும் என்று அரங்கன் மேல் உருகி 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 காவேரிக்கரை இருந்த பக்கம் இருந்து பாடுவாராம். அந்த சமயத்தில் லோகசாரங்க முனிவர் அப்படின்னு பெருமாளுக்கு கைங்கரியம் அப்படின்றவர், அந்த லோகசாரங்க முனிவர் திருமஞ்சன தீர்த்தம் எடுத்துகிட்டு போவாராம். நான் திருமஞ்சன தீர்த்தம் எடுத்துகிட்டு போவச்சே இவர் தடுத்து நிறுத்திருக்கார். இவர் வந்து தடுத்து இவர் தடுத்து நிறுத்தலே, இவர் பெருமாள் மேலே மெய்மறந்து பாடிட்டு இருந்திருக்கார். இவர் பாட்டுக்கும் பெருமாள் மேலே பாடிட்டு இருந்திருக்கார். அந்த இதை லோகசாரங்க முனிவர் தீர்த்தம் எடுத்துட்டு போகிறதே இவர் கவனிக்கல. அதனால் இவர் என்ன பண்ணிருக்கார், கவனிக்காத இவன் குறுக்க நிற்கிறானே, பெருமாளுக்கு நாம் தீர்த்தம் எடுத்துட்டு போகிறோமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் ஒரு சின்ன கல் எடுத்து அடிச்சுட்டாராம் அவன் மேலே. இங்கேருந்து அது அடிச்சுட்டு இவர் போயிட்டார், தான் வேலை உண்டு தான் உண்டுன்னு அவர் தான் வேலையை பார்க்க போயிட்டார். கோயிலில் போய் பார்த்தா பெருமாளுக்கு அந்த நெற்றியிலேருந்து ரத்தம் வழியிறதான். ஐயோ நாம் என்ன தப்பு செஞ்சோம் அப்படின்னு முனிவர் இல்லையா அவர் நினச்சி பார்த்துருக்காரு. ஐயோ இந்த ஒரு பாணன் நின்றுருந்தானே பாடிட்டு இருந்தானே அவனை தான் நம்ம இது பண்ணுவோம்னு பெருமாள் சொல்கிறாரா, அவனை போய் அழிச்சிடுவான். உடனே அவனை தன்னுடைய தோள்களில் சுமந்து வருகிறாரா, என்ன இது பாருங்கள், கொஞ்சம் கூட ஈகோவே கிடையாது, தான் செய்த தவறு என்பதை ஒற்றுக்கொள்கிறார். ரெண்டாவது ஈகோவே இல்லை, ஏன்னா பெருமாளுக்கு பெருமாள் கூட்டணும் சொல்லிட்டா நம்ம கூட்டு வருவோம் அப்படின்னு. அவன் இங்கே வந்து பெருமாளை பார்த்த உடனே முதல்ல பாதார விந்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பாதத்தை பார்த்துட்டு பாடுறான். அமலநாதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன், விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன், நிமலன் நிர்மலன் நீதி வானவன் நீள்வரி அரங்கத்தம்மான், திருக்கமல பாதம் வந்து என் கண்ணிலில் ஒட்கின்றதே. முதல்ல பாதம் பெருமாளுடைய பாதத்தை பார்க்குறான். பாதாதி கேசம் ஆலமா மரத்தினிலை மேல் ஒரு பாலகனாய், நாலமேழு முண்டான் அரங்கத்தரமணியான், கோலமாமணியாரமும் முத்துச்சாரமும் முடிவில்லதோரழில் நீலமேனியையோ நிலை கொண்டதன் நெஞ்சினே, கொண்டல் வண்ணனை கோவலனாய் உன்னை உண்டவாய், நிலம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன், என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றனை காணாவே. அதே பாதாதி கேசம்னு பாதத்திலேருந்து ஆரம்பிக்கிறார். அவனுடைய கண்களை பார்த்தவொடனே இந்த கண்களை கண்ட இந்த உடம்பு வேற ஒன்றை காண தேவையில்லை, காண வேண்டாம் அப்படின்னு இறைவனோடு ஒன்றி போயிடுற, எப்படி ஆண்டாள் அரங்கனோடு ஒன்றி விட்டாலோ அந்த மாதிரி ஒன்றி போயிடுறார். இதை இருளடிய சுடர்மடிகள் இமைக்கும் நெற்றி அப்படிங்கிற அப்படியே அவரை பார்க்க பார்க்க அப்படியே நின்று போயிடுவான். நம்ம கண்கள் ஸ்ரீரங்கநாதனை பார்க்கச்சே வேறு எதையுமே பார்க்கறதுக்கு தோணவே தோறாது அப்படிங்கிறார். ஒவ்வொரு ஆழ்வாரும் ஒவ்வொரு விதமாக அனுபவிச்சிருக்கா ஸ்ரீரங்கநாதனை. கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான் கரணகன்றது காலையும் பொழுதாய் அப்படிங்கிறார் தொண்டர் அடிக்கூடிய ஆழ்வார்.
இதெல்லாம் முன்னாடியே பார்த்தவர் தான் போல் இருக்கேன்னா, இந்த மாதிரி ஒரு நிலைமை அந்த இங்கே போய் பார்க்குறா ஸ்ரீராமனை பார்த்துட்டு அந்த ஸ்ரீரங்கநாதனை ராமனுடைய ஸ்தலத்திலேயே அயோத்தியிலேயே பார்த்தவர் இல்லையா, கௌசல்யா சுப்ரஜா ராமா அப்படின்னு அப்பயே பாடியிருக்கார். அதனுடைய அர்த்தமாகத்தான் போல் இருக்கு, ஆண்டாள் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துள்ளாயேன்னு பாடுறார். இதில் நிறைய பார்க்கலாம். நம்மளுடைய பாடங்கள் ஒன்றுனே நம்ம சொல்லிகிட்டே போனோம்னா அர்த்தங்கள் நிறைய இருக்கும். திருவிருத்தம் தணல் தன்னந்துழாய் வளை கொள்வது யாமிழப்பும் கருங்கோளும் பகலும் அப்படின்னு. இதில் சோழர்கள் ஆரம்பித்து ஆழ்வார்கள் ஆரம்பித்து 12 ஆழ்வார்கள் ஆரம்பித்து ராமானுஜர் தேசிகன் பெரிய நம்பிகள் மற்றும் பலர் பெரியவாச்சான் பிள்ளைலாம் வியாக்கியான கர்த்தாக்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கா. இப்போ ரீசெண்டாக நம்ம பார்க்குறோம் இந்த சுஜாதா கூட நிறைய எழுதியிருக்கார் ஸ்ரீரங்கத்தை பற்றி. மதுரா விஜயம் அப்படிங்கிறதுல இவனுடைய விஜயநகர பேரரசனுடைய ராணியாக விளங்கியவள் மதுரா விஜயத்தில் ஸ்ரீரங்கத்தை பற்றி கொடுக்குறா. ஸ்ரீரங்கநாதனை பற்றி வெற்றி கொண்ட விழாவை சொல்கிறான். அதை ரொம்ப விவரமாக திருவரங்கன் உலாவில் ஸ்ரீ வேணுகோபாலன் கூட எழுதியிருக்கார். இப்படி ஒவ்வொரு இடமாக நம்ம பார்த்துட்டே வரும், பெருமாளை சேவிச்சுட்டே வரும், சேவிச்சுட்டே வரச்சே மூலஸ்தானத்தில் பெருமானும் தாயாரும் காட்சி தர்றதெல்லாம் நம்மளால் கண்குளிர காட்சியாக இருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்த நாமும் ஆழ்வார்களுடைய பாசுரங்களை அனுபவித்தோம். இதில் ஆறாத அருளமுதம் பொதிந்த கோவில், அம்புயத்தூன் அயோத்தி மன்னர்க்கு அளித்த கோவில், தோலாத தனிவீரன் தொழுத கோயில், துணையான வீடனர்க்கு துணையாம் கோயில், சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில், செருமறையான் செருமறையின் முதலெழுத்து சேர்ந்த கோவில், தீராத வினையனைத்தும் தீர்க்கும் கோயில், திருவரங்கம் என திகழும் கோவில்தானே அப்படின்னு தேசிகனுடைய பிரபந்தம் என்ன அழகாக இருக்குது. இது மட்டும் இல்லை, தேசிகனுடைய பிரபந்தம் மட்டும் இல்லை, சங்ககால புலவர்கள்லேருந்து நிறைய பேர் இதை பற்றி பாடியிருக்கா. தொல்காப்பியத்தில் மாயோன்மேய காடுரை உலகம் அப்படின்னு ஆரம்பித்து தொல்காப்பியம் சொல்கிறது. மதுரை காஞ்சின்னு ஒரு புத்தகம், கணங்கொள் அவுணர் கறந்து புலந்தார் மாயோன்மேய உன் நன்னாள் அப்படின்னு ஸ்ரீரங்கத்தை அழகாக சொல்கிறது. இது மட்டுமா அப்படின்னு பார்த்தா திருமுருகாற்றுப்படை புல்லணி நீள் கொடி செல்வன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது. நம்ம கேட்கவே தேவையில்லை. சிலப்பதிகாரத்தில் நிறைய இடங்களில் சிலப்பதிகாரம் ஆட்சியர் குறைவிலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு இடத்துலையும் காந்தளம் சிலம்பின் களிறு படிந்து ஆங்கு பாம்பனை பள்ளி அமர்ந்தோன் அப்படிங்கிறது பெரும்பான் ஆற்றுப்படை. இப்படி பலவிதமான நூல்கள் இந்த பெருமானை பற்றி சொல்கிறது. இந்த பெருமானை பற்றி சொல்கிறதில் நாம் பார்த்தோம் முக்கியமான விசேஷங்களை பற்றி பார்த்தோம். இதில் 2-3 விஷயங்கள் பார்த்துட்டு அடுத்த லெவலுக்கு போகலாம். இதில் கோயிலில் போனோம்னா கோயிலில் நமக்கு எல்லாமே தெரியும், பலவித சந்நிதிகள் இருக்குது, ஒவ்வொரு சந்நிதியும் பற்றி விளக்கங்கள்லாம் இருக்குது, நேராக போனால் சேவிச்சுக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா சந்திர புஷ்கரணியும் சூரிய புஷ்கரணியும். இதில் சந்திர புஷ்கரணியினுடைய விசேஷம் இப்போ திறந்துருக்காளா இல்லை அலோவ் பண்ணுறாளா என்னன்னு தெரியல, எந்த புஷ்கரணியிலையும் எப்போ அலோவ் பண்ணுறா என்னங்கிறது தெரியல. ஆனால் சந்திர புஷ்கரணியில் ஒருத்தன் குளிஞ்சிட்டு ஏந்துட்டான்னா அவனுடைய வியாதிகள் அனைத்துமே போயிடக்கூடியதாக இருக்கும், நிவர்த்தி செய்யக்கூடியதாக சந்திர புஷ்கரணி இருக்கும் அப்படிங்கிற. ஏன்னா பிரணவாகர விமானத்திலேருந்து பிரணவாகார விமானத்திலேருந்து விழக்கூடிய தீர்த்தமானது சந்திர புஷ்கரணியில் சேர்றது அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது, இப்பையும் அதை சொல்கிறான். அதனால் இந்த சந்திர புஷ்கரணி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான தீர்த்தமாக இருக்கக்கூடியது. அதற்கடுத்ததாக நிறைய புஷ்கரணிகள் இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த சூரிய புஷ்கரணின்னு இருக்குது, இதில் விசேஷம் என்னென்னா சூரிய புஷ்கரணியினுடைய விசேஷம் இந்த தோல்வியாதி அப்படின்னு சொல்லுவாள். அந்த தோல்வியாதி வந்தவா இந்த சூரிய புஷ்கரனுடைய குடிச்சிட்டு ஏந்திருந்தாள்னா அவளுக்கு அந்த வியாதிகள் நிவர்த்தியாகிறது அப்படின்னு சொல்கிறார், தெளிவாக சொல்கிறார். இது அது மட்டும் இல்லை, வில்வத்தீர்த்தம்னு இருக்குது. வில்வத்தீர்த்தம் வில்லுமரத்தினுடைய விசேஷம் இருக்குது. நம்ம வில்லுமரத்தினுடைய விசேஷம் வில்வத்தீர்த்தத்தினுடைய விஷயத்தை திருவகீந்திர படத்தில் பார்ப்போம். ஏன்னா அங்கனுடைய ஸ்தலவருஷம் வில்லுமரம். இப்போ இந்த தீர்த்தங்கள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு தீர்த்தங்களும் நமக்கு 9 தீர்த்தங்களும் காவேரியில் குளித்தா என்ன நன்மை, கொள்ளிடத்தில் குளித்தா என்ன நன்மை அப்படின்னு நம்ம காவேரியும் கொள்ளிடமுன்னு பார்க்குறோம். தார் அப்படின்னு சொல்லுவோம், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் தாருக்கும் மாலைக்கும் உள்ள வித்தியாசம். காவேரி மேற்கே பிரிகிறது, காவேரியும் கொள்ளிடமாக மேற்கே பிரிந்து ஒரு மாலை போல் இருக்கிறது. மாலை அப்படின்னா தாயாருக்கு சாற்றுவது மாலை, பெருமாளுக்கு சாற்றுவது தாய்.
தார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தாராக விளங்குகிறது பெருமாளுக்கு ஒரு மாலையாக, கடைசியில் கடலில் கலக்கிறது அழகாக மேலேந்து பார்த்தோம்னா ஒரு மாலை போல் இருக்கிறது அந்த கோயிலுக்கு. இந்த தீர்த்தங்கள், இப்படிப்பட்ட பல தீர்த்தங்கள் உண்டு. இந்த நாம் முதல்ல பார்த்தோம் இந்த தீர்த்தங்களுடைய விசேஷங்களை பார்த்தோம். அடுத்தது இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய அர்த்த விசேஷங்கள். அந்த பத்து பத்தா விஸ்வசதகம் அப்படிங்கிறது, அந்த விஸ்வசதகத்தினுடைய முதல்ல இருக்கக்கூடிய 14 நாமாக்கள். ஸ்ரீரங்க க்ஷேத்ரே பிரணவாகர விமானஷாயாயாம் ஸ்ரீரங்கநாயகி சமேத ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமஹ. அடுத்ததாக இரண்டாவதாக திருக்கோழி என்று சொல்லக்கூடிய உறையூரை பற்றி அடுத்த வாரம் சனிக்கிழமை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த உறவே நம காயேன வாச்சா மனசேந்திரியேர்வா புத்தியாத்மனாவாத் பிரகதே சுபாவாத் கரோமி என்று சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாய் சமர்ப்பயாமி. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.